மாரணம் ஐயாலே எல்லா வளம் இருந்து நமக்கு என்ன செய்ய பாலோ பவசோ பொண்ணோ பொருளோ போஷணமோ இதெல்லாம் இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. அண்ணா அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? உங்க குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்குவாடா? ஆண்ல எத்தனை பெண்ணில் எத்தனை தான் பிள்ளைகளுடைய நலத்தை தான் விசாரிக்காங்களே தவிர நம்ம வசதி வாய்ப்பு உலகத்துல யாரும் விசாரிக்க போறது கிடையாது. தொழில் பார்க்கலன்னா தரையிலும் கொஞ்சம் நம்ம குலத்தொழில பார்க்கலன்னா குலத்துக்கும் மோசம். நீ தொழில மறக்க சொல்லிய நம்ம எப்படி வாழ்ந்தாரு? கருவறைக்குள் சென்று ஒரு தாயாகினாததுக்கு அப்புறமாக மறுபடியும் உங்க தொழில ஆரம்பிச்சுக்கோங்க. உடனே காளிய பெருமலையே அர்ஜுனம் ஐய அடுக்கும் ஐய பாதாளம் ஐய பறக்கும் ஐய குட்டி மந்திர ஏடு குறுப்பு மகி சிம்மடு அத்தனை ஒரு மயில போட்டு கட்டுனா மச்சிக்கு ஏடி வைத்தா மா காலி குச்சியில கட்டி தூக்கிட்டான். என் பாரி மைய என்னைக்கு மறந்தானோ? என் மனையாள் குலமகா எப்படி இருக்கிறாளானா? அப்படின்னா மைய எடுத்தா தண்ணி
கட்டிகளை வரவழைத்து தன் மனையாளை ஏற்றி அவை மாசுல பார்க்க காக்காச்சி மலையை போட்டிருக்கிறார். ஈசானிய இழுக்கப்படா மாமரத்தடியில வண்டியை நிறுத்திட்டு மலையாளத்துல அந்த மேடு பள்ளம் அந்த குண்டு குழியில ஏறி இறங்கி நடந்தாள்லா, அதுவும் சரியா போச்சு. அவளுக்கு வயிறு வலிக்கு. ஏ பாவி, நான் வரமாட்டோம்னு சொன்னேனே, என்ன மலைவழிக்கு அழைத்து வந்து சண்டாளா? Thank you.
Hey.